வெல்கம் டு சங்கீதா சமையல். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வத்தல் போட போகிறோம். அதுக்கு நம்ம இதில் ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். அதை கழுவிட்டு நாலு இது இதுலேயே எதில் நம்ம ரெண்டு டம்ளர் எடுக்கிறோமோ அதில் நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நைட்டே ஊற வச்சிடணும், அப்போ தான் நம்ம காலையில் வேக வைக்க சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இது மாதிரி ஃபுல்லாக ஊறி நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப் 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இதில் 6 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம். சலசலன்னு கொதிக்குது தண்ணி, அதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம். நான் ஃபுல்லாக 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டோம். கொச்சி ஷீப்போம். இதில் நம்ம ஊற வச்சுருந்த அதில் இருக்கிற அந்த தண்ணி அந்த அளவு அப்படியே சேர்த்துடணும். நம்ம ஜவ்வரிசியை எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. நைட்டு ஊற வச்ச தண்ணியோட மீதி தண்ணி அதில் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை அப்படியே சேர்த்துருங்க. இது வந்து அளவு. ரெண்டு எதில் நம்ம ரெண்டு போடுறோமோ அது 4 டம்ளர் ஜவ்வரிசி, எதில் ரெண்டு கப்பு ஜவ்வரிசி போடுறோமோ அதில் 4 கப்பு தண்ணியில் ஊற வைக்கணும், 6 கப்பு தண்ணியில் வேக வைக்கணும். இதுதான் அளவு. இந்த அளவில் செஞ்சோம்னா ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு விசில் வரட்டோன்னு 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம நிறுத்திடலாம். சிம்மில் வச்சு நம்ம 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நிறுத்திட்டோம். நம்ம இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எல்லா ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு, கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டோன்னு நம்ம வந்து போயிட்டு வத்தல் ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஜவ்வரிசி வத்தல் வந்து நம்ம ஷீட்டில் தான் ஊற்றணும். துணியில் ஊற்றினோம்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், எடுக்க வராது. ஷீட்டில் ஊற்றினோம்னா தான் ஈஸியாக வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தை சேர்த்து நம்ம கலந்து வத்தல் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஜவ்வரிசி வத்தல் நம்மளுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. நாளைக்கு 1 நாள் வெயிலில் வச்சோம்னாக்கா ஷீட்டை விட்டு வெளில வந்துடும், தானாக வந்துடும். நாளைக்கு நம்ம டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுது. பாருங்கள் இப்போயே நல்லா காஞ்சிச்சு. நாளைக்கு வெயிலில் ஒரு சூடு ஏற்றிட்டு நம்ம டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு, காஞ்சிச்சு. இதை பாருங்கள் பொறிச்சு எடுத்தோம், எவ்வளோ கிறிஸ்பாக நல்லா இருக்குது. பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சங்கீதா.